புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நில மோசடி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட துணைநிலை ஆளுநரிடம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மனு அளித்து வலியுறுத்தல். காரைக்கால் மாவட்டத்தில் மையப்பகுதியில் கோவில்பத்து வருவாய் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமாக நிலம் உள்ளது. இதில் ஜிப்மர் மருத்துவமனையும் மத்திய அரசின் கெயில் நிறுவனத்திற்கு தேவையான நிலத்தை அரசு கோவில் நிர்வாகத்திடம் இருந்து ஆர்ஜீதம் செய்து வழங்கியுள்ளது. கெயில் நிறுவனம் தங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் தேவை என அரசிடம் கேட்டிருந்தனர். அரசும் 10 ஏக்கர் நிலம் கெயில் நிறுவனத்திற்கு வழங்கிய பிறகு அந்த நிறுவனம் சுமார் 2 ஏக்கரை மட்டும் தங்களின் பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டு மீதமுள்ள 8 ஏக்கர் நிலத்தை அரசிடமே திருப்பி அனுப்பியது. கோவிலுக்கு சொந்தமான 8 ஏக்கர் நிலத்தை காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சரும் நெருக்கமானவர்களும் ஆளும் கட்சி உள்ளிட்ட ஒரு சில அரசியல் கட்சிகளில் செல்வாக்கு மிக்கவர்களும் அந்த மாவட்டத்தின் அரசு அதிகாரிகளும் இணைந்து கூட்டு சதி செய்து நிலத்தை அபகரித்து உள்ளனர். இலவச மனை பட்டா வழங்குவதாக ஒரு வெளித்தோற்றத்தை உருவாக்கி அந்த நிலம் 170 மனைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதனை குறைந்த விலையில் வாங்கிய நபரிடம் இருந்து பல கோடி ரூபாய் அளவில் கையுண்டு பெற்றுள்ளனர். இந்த கோவில் நிலத்தின் மதிப்பு சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக இருக்கும். இந்த நிலம் காரைக்கால் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தொகுதி காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் திருமுருகன் அவர்களின் சட்டமன்ற தொகுதியாகும். இந்த கோவில் அறங்காவலர் குழுவிற்கு திரு சுப்பிரமணியன் என்பவர் கோவிலின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் அமைச்சருக்கு ஒரு விதத்தில் உறவினராக கருதப்படுகிறார். இது சம்பந்தமாக விசாரணையில் கைது செய்யப்பட்டுள்ள சிவராமன் என்பவர் அமைச்சருக்கு மிக நெருக்கமானவர். இதில் கைது செய்யப்பட்டுள்ள துணை சர்வேயர் திருமதி ரேணுகா தேவி வங்கிக் கணக்கில் 10 கோடி ரூபாய் பணப்பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளது. காவல்துறை விசாரணையில் திருமதி ரேணுகா தேவி அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மாவட்ட துணை ஆட்சியர் திரு ஜான்சன் என்பவரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் போலி பத்திரம் வரைபடம் தயார் செய்த வழக்கறிஞர் கார்த்திக் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். கோவில் நிலத்திற்கு சொந்தமான இந்த சொத்தை விஞ்ஞான ரீதியில் அமைச்சர்களுக்கு நெருக்கமானவர்களும் சில ரியல் எஸ்டேட் உரிமையாளர்களும் அரசு அதிகாரிகளும் கூட்டு சதி செய்து இலவச மனைப்பட்டா ஏழை மக்களுக்கு வழங்குவதாக போலி ஆவணங்கள் மூலம் பொதுமக்களை நம்ப வைத்து அதன் மூலம் அதற்குரிய ஈட்டுத்தொகையை 10 கோடி ரூபாய் அளவில் மோசடியாக பெற்றுள்ளனர். தற்போது இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநரான தாங்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட்டதாக தெரிவித்துள்ளீர்கள். இந்த மோசடியில் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள், அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் என அனைத்து தரப்பினரும் நீக்கம் நிறைந்திருப்பதால் இந்த விசாரணையின் முடிவில் இந்த நிலைமை கோவிலுக்கு சொந்தமில்லை என எடுத்து கூறும் அளவிற்கு சொல்ல வாய்ப்பிருக்கிறது. எனவே மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் சின்னஞ்சிறு மாநிலமான காரைக்கால் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு சொந்தமான இடத்தை கூட்டு சதியின் மூலம் அபகரிக்க முயற்சி செய்துள்ளனர். இதன் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இந்த சிபிஐ விசாரணை என்பது ஏற்கனவே புதுச்சேரி மாநிலத்தில் கோவில் நிலத்தை இதுபோன்று அரசு அதிகாரிகள் துணையோடு கொள்ளையடித்தவர்களுக்கும் இதற்கு மேலும் கோவில் நிலத்தை கொள்ளையடிக்க முயற்சி செய்பவர்களுக்கும் சரியான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே துணைநிலை ஆளுநர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.